ஓம் மகா கணபதியே நமக. நேர்களை இந்த வீடியோ மூலமாக வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம் இந்த இரண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு முயற்சிக்கிற போது ஏற்கனவே வாஸ்துவின் அடிப்படையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரிஷபராசியில் பிறந்தவர், தெற்கு பாத்து வாசல் வச்சு வீட்டை வாங்கிக்கோங்க அல்லது வீட்டை கட்டுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்போம். இப்போது இதில் வந்து சில பேர்களுக்கு சில இடைஞ்சல்கள், இதெல்லாமே வந்து என்னோடய டேபிளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதனோடு வரக்கூடிய விளைவுகள், அந்த முடிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஜாதகப்படி சூரிய திசை நடந்துகிட்ருக்கோம். இந்த சூரிய திசை ஒரு யோக திசையாக இருந்து அவருக்கு வீடு மனை அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேர காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருப்பார். அதனால் அவர் வீடு வாங்கணும், கடன் பட்டாவது ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு தோணுகிற போது, அவர் ரிஷபராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த சூரிய திசை நடக்கின்ற காரணத்தால், இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க, உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பார்க்காதீங்க. ஆக ரிஷபராசியில் பிறந்து நாங்கள் தெற்கு நோக்கி வீடு கட்டுங்கள், வீடு வாங்குங்கள் என்று சொல்லியிருந்தாலும் அவருக்கு சூரிய திசை நடக்கின்ற காரணத்தால் அவர் எங்கு வீடு தேடி சென்றாலும், பார்க்க போனாலும், நிலம் பார்க்க போனாலும் அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் கிழக்க பார்த்தே காட்டுறாங்க சார், எனக்கு தெற்கு பார்த்தே அமைய மாட்டாங்குது சார், கிழக்க பார்த்து தான் எனக்கு அமையுது, நீங்கள் என்னென்னா தெற்கு பார்த்து தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க, இப்போ நான் கிழக்க பார்த்து வீடு வாங்குறதா வேண்டாமா இப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள், சில பேர் கேள்விகள் அல்லது குழப்பங்கள் வருவதை பார்க்க முடிகிறது. இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நான் முதல்ல ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கத்துக்கு வர, இதை கேளுங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சூரிய மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்குமானால், இந்த சூரிய மகாதிசை நடக்கக்கூடியவர்கள் வீடு மனை தேடுகின்ற போது இவருக்கு கிழக்கு நோக்கித்தான் வீடு மனை அமையும். இது ஒரு பக்கம், இது கான்ஸ்டண்ட்டாக அப்படி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் நாலு பேர் வீட்டில் இருக்கலாம், இந்த நாலு பேரில் யார் பேரில் லோன் போடுறீங்க, யார் பேரில் மனம் வாங்குறீங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுகிற போது இந்த மாதிரி செய்திகள் அங்கே வருகிறத பார்க்க முடியும். சரி, இதே வந்து உங்களுக்கு சந்திர திசை நடைபெற்று கொண்டிருக்கிற போது யோக திசையாக இருந்தது, இது வரைக்கும் வீடே வாங்க முடியலை, இப்போ நம்ம வீடு வாங்கலான்னு தோணுது அப்படின்னு புறப்பட்டு போகிற போது, இந்த சந்திரதசை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு எங்கே போய் நீங்கள் மனை வாங்கினாலும் அல்லது வீடு கட்டின வீடை பார்க்க போனால், அந்த வீடு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் வாசல் வச்சுருக்காங்க. வடமேற்குன்னா மேற்கை பார்த்து வாசலை வடக்கு எல்லையை ஒட்டி மேற்கு நோக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது வேறு திசையில் சார், நீங்கள் இதை மேற்கு பார்த்து வாங்க இல்லாட்ட வடக்கு பார்த்து வாங்கன்னு சொன்னீங்க என் ராசிப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது எனக்கு இப்படி, எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் ஒரு வீடு அமையுது, இப்படி தான் எனக்கு வீட்டை காட்டுறாங்க, என்னால் அது கன்சிடரே பண்ண முடியல, முடிவு பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணட்டுன்னு ஒரு கேள்வி வரும். அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்குமானால், இந்த செவ்வாய் திசை நடைபெற்று கொண்டிருக்கிற போது உங்களுக்கு அது யோக திசையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு வீடு மனை வாசல் அமைத்து கொள்வதற்கான அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அப்படி செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு வீடு தேடி போகின்ற போது, மனை தேடி போகின்ற போது, அநேகமாக எங்கே போனாலும் எல்லாம் விற்று போச்சு, இந்த தெற்கு பார்த்த ஒரு மனை தான் உங்களுக்கு பாக்கி இருக்குது, விற்காமல் இருக்குது, இதை வேணால் வாங்கிக்கிறீங்களா, இந்த ஒரு வீடு தான் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியான நிறைய பேர் உங்களுக்கு காண்பிப்பார்கள், இது உங்களுக்கு தெரியும். அதே போல் புதன் திசை நடைபெற்று கொண்டிருக்குமானால், நீங்கள் வீடு தேடி வீடு வாங்க போகணும், மனை வாங்க போகணும் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கும்பராசியில் பிறந்திருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாஸ்துவின்படி, நீங்கள் மேற்கு நோக்கி வீடை அமைத்துக் கொள்ளுங்கள், மேற்கு நோக்கி மனை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அடிப்படையை சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்கு நடக்கிறது என்னமோ பார்த்தீங்கன்னா, புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எங்கே போய் விடுவாக்க போனாலும், எந்த ஒரு மனையை தேடி போனாலும் உங்களுக்கு வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மனையை கொடுக்குறார்கள், இதுதான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நூறு வீடு கட்டியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் போய் பார்க்க போனால் உங்களுக்கு அமையிறதெல்லாம் வடக்கு பார்த்தே காட்டுறாங்களே, இதை நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா. இதே போல் உங்கள் ஜாதகத்தில் வியாழ மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ அந்த வியாழ திசை உங்களுக்கு ஒரு யோக திசையாக இருக்கிற பட்சத்தில் வீடு மனை நிலைப்புலங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ இந்த வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய தசாநாதன் திசையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால், நீங்கள் உங்கள் பேரில் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, ஒரு மனை வாங்குறீங்க, அல்லது வீடு வாங்குற வீடு கட்டின வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணால், நான் ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தெற்கு நோக்கிய மனை சிறப்பாக இருக்கும், தெற்கு நோக்கிய வீடு சிறப்பாக இருக்கும், உங்கள் ராசியின்படி இதுதான் பொருத்தமாக இருக்கும்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த வியாழ திசை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு காட்டுறவங்க எல்லாருமே வடகிழக்கில் திசை, வடகிழக்கு திசையில் வாசல் வச்ச வீடு தான் இருக்குது, இதை வாங்கிக்கோங்களா, நல்லாயிருக்கும், நல்லா வாழ்ந்த வீடு, நல்லா பில்டர் கட்டியிருக்கிறாரு இப்படின்னு ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லுவாங்க. இதே சுக்கர மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கிறவர்கள் வீடு மனை வாங்குவது என்று புறப்பட்டு சென்றால், இந்த சுக்கர திசைக்குண்டான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
தெற்கு நோக்கிய வீடுகளே இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காட்டுவாங்க. எங்கே போனாலும் எனக்கு தெற்கு பார்த்த வீடு தான் அமையுது சார், நான் வாங்குறதா வாங்க வேண்டான்னு தோணலை, கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெற்கு நோக்கிய வீடுகளே எல்லோரும் காட்டி கொண்டிருப்பார்கள். இதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி மகாதசை நடைபெற்று கொண்டிருக்குமானால், இந்த சனி மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறவங்க அது யோக திசையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு வீடு வாங்கணும், இது வரைக்கும் வாங்கலை, சீக்கிரமாக வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து நீங்கள் முயற்சிக்கின்ற போது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு மேற்கு பார்த்த மனைகளையும் மேற்கு பார்த்த வீடுகளையுமே காட்டி கொண்டிருப்பார்கள் புரோக்கர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். இதே ராகு திசை நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு மனை வாங்கணும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதே புரோக்கர் மேற்கு பார்த்த வீட்டைத்தான் காட்டுவார். இதே கேது மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது ஒரு யோக திசையாக இருக்கிறது, உங்களுக்கு மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு தோணிச்சுன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு தெற்கு நோக்கிய மனைகளே அமையும். அப்படிப்பட்ட வீடுகளவே உங்களை கூட்டு போகிறவங்க காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஏற்கனவே உங்கள் ராசியின்படி ஒரு திசையை சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது திசையின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தின்படி இன்னொரு திசை நமக்கு பொருந்துகிறது என்றால், இப்போ நீங்கள் மொத்தத்தில் இது எப்படி கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து உங்கள் ராசி வந்து மேசராசி, மேசராசிக்கு கிழக்கு நோக்கிய வீடு கட்டி கொள்ளுங்கள், கிழக்கு நோக்கிய மனையில் அமைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு சூரிய திசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கிழக்கு நோக்கியே கிடச்சிரும். இதே மேசராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை அச்சுவனி பரணி கிருத்திகள் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க, இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒருவேளை சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, இப்போ சந்திர திசை நடந்தால் நான் என்ன திசையை சொல்லியிருக்கிறேன், வடமேற்கில் வீடு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல கிழக்கு நோக்கி மெயின் வாசலை வச்சுக்கோங்க, வடமேற்கு திசையில் ஒரு பிறவாசலை வைத்து கொள்ளுங்கள். இப்படி அமைத்து கொண்டால் அந்த வீடு உங்களுக்கு சிறப்பாக செட்டில் ஆகும். சரி, நான் 10வது மாடியில் வீடு வாங்குகிறேன் சார், அங்கே புறவாசல் எங்கே வைக்கிறது இப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ வடமேற்கு திசையில் காற்றோ வெளிச்சமோ உள்ளே வருகிற மாதிரி ஒரு அறையின் மூலமாக ஒரு பெரிய ஜன்னலை வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை திறந்து வைத்து கொண்டால் அந்த ஜன்னல் இருக்கிற பக்கம் வடமேற்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நடக்கிற திசைகளின்படி அங்கேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அது ஒரு கதவுக்கு சமம். அப்படி நீங்கள் ஒரு வீட்டை அமைத்து கொள்வதற்கு தேடிக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்துக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாருமே தெற்கு நோக்கி வீடு கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வியாழ திசை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வியாழ திசை நடந்தால் வடகிழக்கில் தான் உங்களுக்கு வாசல் வச்ச வீடே அமைது சார், எங்கே போனாலும் அப்படியே தான் காட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் வடகிழக்கு வீட்டையும் வாங்கி கொள்ளுங்கள். தெற்கு பக்கத்தில் ஒரு பிறவாசல் வைத்து கொள்கிறதோ, ஃப்ளாட் சிஸ்டம் வாங்கினா கூட தெற்கு பக்கத்துலேருந்து காற்று வெளிச்சம் உள்ளே வருகிற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் வச்சு, இல்லை ஒரு கதவு வச்சு, ஒரு பால்கனி வச்சு ஒரு வீட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா பொருத்தம். இதே போல் மிதுனத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், நான் மேற்கு நோக்கிய வீடை பெற்றுக்கொள்ளுங்கள், வாங்கி கொள்ளுங்கள், மனை வாங்கி கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுக்கு மிதுனத்தில் பிறந்தவங்களாக இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து திருவாதிரையில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராகு தசை, வியாழ தசை, சனி மகாதசையில் தான் நீங்கள் வீடு வாங்குற அளவுக்கு வயசு வந்திருக்கும், ஒரு 40 வயசு வந்தபோது தான் வீடு வாங்க புறப்படுவோம். அப்போ அந்த மிதுனத்தில் பிறந்தவங்க, நான் பெரும்பாலும் சொன்னது மேற்கு நோக்கி வீடு கட்ட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சனி மகாதசை நடந்துக்கிட்டு இருக்கும், அது மேற்கு நோக்கி தான் உங்களுக்கு வீட்டை காட்டும், பொருத்தமாக போச்சு வாங்கிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், இப்படி இந்த திசைகளோடு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் அடிப்படையில் வருகின்ற விஷயத்தையும் இணைத்து கொண்டு அதற்கு தகுந்தபடி ஒரு வீட்டை அமைத்து கொண்டீர்களானால், உறுதியாக உங்களுக்கு நல்லபடியாக அந்த வீடு சட்டுன்னு முடியும். கரையம் பண்ணலாம், பால் காய்ச்சலாம், நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம், வாழையடி வாழையாக அந்த வீட்டில் குழந்தைகளோடு குதூகூலமாக வீட்டுக்குள் மிக நிம்மதியாக நல்ல பரிபூரணமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதுமே ஜோதிடம் என்பது, வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒன்றுக்கு ஒன்று பகை அல்ல, இரண்டையும் நாம் சேர்த்து கொண்டு அதற்கு தக்கபடி முடிவுகள் எடுக்கின்ற போது உறுதியாக நன்மைகள் கூடி வரும் என்று சொல்லக்கூடிய உண்மை இதில் அடங்கியிருக்குது. நேயர்களே, இதே போல் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.